சீனா போகலாம். இல்லை யாமீனுக்கு பயம் பார்க்கல, ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தோணலை. பட் ஃப்ரெண்ட்ஸாக போகலாம், நல்லா இருக்கும். கொடுத்த காசு கொடுத்தேன். நார்மலாக ஒரு மூவி தான், ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ கொடுத்த காசுக்கு ஒருத்த மாதிரி சொல்ல முடியாது. இது அதோட ஓகே பார்க்கலாம். வைபவ் எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ, காமெடியாக இருந்தது. காமெடியாக இருந்துச்சு, ஹாரர் விட காமெடி நல்லா இருந்துச்சு. லைட்டாக அவங்களும் ஆக்டிங்லாம் ஓகே. மற்றபடி அந்த பேய் படங்கிற மாதிரி ஸ்டஃப்லாம் எதுவுமே இல்லை. காமெடியும் ரொம்பலாம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. வேஸ்ட்டு ப்ரோ, சத்தியமாக போயிடாதீங்க. பத்துக்கு நாலு கொடுக்கலாம், அது அந்த அளவுக்கு இல்லை. அதாவது ரொம்ப மொக்க தான் இது. இல்லை ப்ரோ சத்தியமாக வருது, இல்லை வேறு படத்துக்காக போயிடலாம். நம்ம வந்து இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்ல மனுஷங்க நினைப்போம், அது பார்த்தா பேய மாறிடுவாங்க அந்த மாதிரி. அதுல வந்து கொஞ்சம் தான் வரும் பேய், இது இதுல வந்து நிறைய வருது கொஞ்சம் அந்த மாதிரி. இல்லை எப்படி இல்லை, எப்படி லைக் ஃபேமிலி பார்த்துக்கலாம் அப்படிதான். புரியல, எவ்ரி திங் வாஸ் ஆக்சுவலி குட். இட் வாஸ் 10/10. ஆ அது காமெடி தான் இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. அது ரெண்டும் இருந்த ஒரு செமியாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆ காமெடியெல்லாம் ஓகே தான், நல்லா இருக்கு. ட்விஸ்டெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து வரும் ட்விஸ்டெல்லாம். நிறைய ஹாரர் கலந்த காமெடி ஃபிலிம் நிறைய வந்துருக்கு, இதுல என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? இது ஒரு வித்யா, இது யார் எடுக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமா எடுத்திருக்காங்க, புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. வைபவ் சார் எப்படி? ஆ பரவாயில்ல, எல்லாம் லாங் பேக் அவர் கம் பேக் பண்ணிட்டாரு. ஆ பரவாயில்ல, அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு, புதுசா இருந்துச்சு எல்லாம். நெகட்டிவ்னு சொல்ல போனா 4 இயர்ஸ் கழிச்சு வந்தனால, இப்ப நீங்க வாழு படம் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அந்த காமெடிஸ்லாம் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கு. பட் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் லைஃப்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை தீக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், எங்கே கொள்ளடி போகும். அது மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஃபண்ட் இருக்குன்றாங்க, அந்த கோல்டு மாதிரி, அதை போய் கடத்த போகிறாங்க. நான் சொன்னால் ஃபுல் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஆகிடும். பேய் படம் அதுதான் சொல்கிறேன் ப்ரோ, பேய் படம் மாதிரி கிடையாது, இட்ஸ் புக்கு மாதிரி. ஒரு புக்கு ஸ்டோரி படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு புதையல் இருக்குது, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி தான். காமெடி ஆ காமெடி நல்லா இருக்கு ப்ரோ, பட் அந்த 4 இயர்ஸ் கழிச்சு வந்தனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் மேபி 4 இயர்ஸ் மாதிரி வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். புரியல ப்ரோ, அதே மாதிரி தான் ப்ரோ, ஃபன்னு தான். பட் அந்த 4 இயர்ஸ் கழிச்சு வந்தனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த காமெடி சில காமெடிஸ்லாம் செட் ஆகாம இருக்கும். ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் நல்லா வாட்சபிள் தான். ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அந்த அடல்ட் கண்டென்ட் காமெடி மற்றபடி நல்லாயிருக்கும். நெகட்டிவ்னால் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா வரலட்சுமி இருக்காங்க, நல்லா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா மாத்தம்மான ஒரு கேரக்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ புக்கில் படிக்கிற மாதிரி தான், மாத்தம்மான்றது ஒரு சப்ஜெக்ட் அவங்க யாருமே தெரியாது, அது மாதிரி தான் இருக்கும். மாதிரி இருக்கும் பார்த்தா அந்தளவுக்கு பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ எந்த அளவுக்கு கேரக்டர் ஒர்க்கை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னு, அவர் காமெடியாக நிறைய இது பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஹாரதாகவும் நிறைய எடுத்துருக்கலாம். நாங்கள் நிறைய இப்போ ஹாரதாக எதிர்பார்க்குறோம், அது கொஞ்சம் அன்சர்ட்ல. காமெடி காமெடின்னு சொல்கிறீங்க, எந்த சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஏதாவது பேய் வர மாதிரியே வந்து காமெடி பேசுகிறாங்களா, அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். கருணாகரன் காமெடி அது மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு, ஹாரர் ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.